எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 25 ஜனவரி 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி, குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் ₹48 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சுரங்க பாலத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் ₹48 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சுரங்க பாலத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? பிபின் ராவத். மறைந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2022 குடியரசு தினத்தில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற எந்த வீரருக்கு பரம வசிஷ்ட சேவா பதக்கம் வழங்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை நீரஜ் சோப்ரா. அடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளில்லா வான்வழி வாகன கழகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளில்லா வான்வழி வாகன கழகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து நான்காவது கேள்வி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ₹7 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25. அடுத்து பபிதா போகத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை வீராங்கனை. அடுத்து ஏழாவது கேள்வி, மத்திய நேரடி வரிகள் மற்றும் சுங்கத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய எத்தனை அதிகாரிகளுக்கு 2022 குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 29 பேர். அதாவது மத்திய நேரடி வரிகள் மற்றும் சுங்கத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 29 அதிகாரிகளுக்கு 2022 குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னையைச் சேர்ந்த 5 பேர் அடங்குவர். அடுத்து 2022 தலை சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் சீர்திருத்த சேவை பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள மஞ்சித் சிங் திவானா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? பஞ்சாப். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, 2022 தகுதிமிக்க சேவையாற்றியதற்கான சீர்திருத்த சேவை பதக்கம் பெற சிறைத்துறையினரைச் சேர்ந்த எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 37 பேர். அடுத்து என்டிபிசியின் சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் பாட்னாவில் உள்ள ஐஜிஐஎம்எஸ்க்கு 4 ALS ஆம்புலன்ஸ்களை கொடியசித்து அனுப்பி வைத்தவர் யார்? ஆர்கே சிங். அடுத்து பதினொன்றாவது கேள்வி, முதல் முறையாக நடத்தப்பட்ட பிட் இந்தியா வினாடி வினா போட்டியில் முதலிடம் பிடித்த திவ்யான்சு சமோலி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? முதல் முறையாக நடத்தப்பட்ட பிட் இந்தியா வினாடி வினா போட்டியில் முதலிடம் பிடித்த திவ்யான்சு சமோலி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்து இது மிக முக்கியமான கேள்வி, 2022 பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2022 பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 128 பேர். அதாவது பார்த்தீங்கன்னா அவற்றில் 4 பேர் பத்ம விபூஷன் விருதுகளும், 17 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 107 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 128 பேருக்கு இந்த 2022 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
மறைந்த முப்படை தளபதி முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், சுந்தர் பிச்சை, கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யநாதெல்லா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி தமிழகத்தைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் தமிழகத்தைச் சேர்ந்த சிற்பி பாலசுப்ரமணியம், மருத்துவத்துறையில் மருத்துவர் வீராசாமி, கலைத்துறையில் கே சி நடராஜன், ஆர் முத்துக்கண்மணி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் ஏ வி முருகையனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட உள்ளது. அடுத்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட டாங்கா தீவுக்கு பேரிடர் புனரமைப்பு உதவியாக 2,00,000 அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்து பிரபல மின்னணு வணிக நிறுவனமான அமேசான் மீது தேசிய கொடியை அவமதித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2022 குடியரசு நாளையொட்டி தமிழகம் உள்பட நாடு முழுவதும் உள்ள 939 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 குடியரசு தினத்தையொட்டி தீயணைப்பு சேவைக்கான பதக்கம் 42 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. 6 பேருக்கு சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக், 16 பேருக்கு உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக், 29 பேருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் என 51 நபர்களுக்கு ஜீவன் ரக்ஷா பதக் 2021 விருதுகளை வழங்குவதற்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். அடுத்து 2022 தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் வடகிழக்கு ரயில்வே முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் அதுல் குமார் ஸ்ரீவஸ்தவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சியில் உள்ள பாகிஸ்தான் அரங்கில் உலகின் பிரம்மாண்டமான திருக்குர்ஆன் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 25 ஜனவரி 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஜனவரி 2022 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.